அனைத்து அரசு உத்தியோகத்தர்களும் எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதிக்குள் தடுப்பூசிகளை முழுமையாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன வலியுறுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் மீளவும் வாகன இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான வாகனங்கள் மின்சார வாகனங்களாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வங்கிகள் கடன் வழங்குவதை தடை செய்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் ஹேப்ரால் விசேட சுற்று நிறுவம் ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டவளை ரொசல்ல பகுதியில் உள்ள விகாரை ஒன்றின் பிக்கு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக வட்டவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள 13 வயது சிறுமியொருவரை விகாரையில் வைத்து துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியதாக தெரிவித்து சந்தேக நபரான பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவிற்கு வன்முறையில் ஈடுபட சென்ற பெண் உள்ளிட்ட 13 பேர் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது காங்கேசதுரை வசிவிடத்தில் உள்ள பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒமிக்ரான் பரவல் வீதம் அதிகரித்தால் தொற்றுக்குள்ளாகுபவர்கள் தீவிர நிலையை அடையும் வீதமும் அதிகரிக்கும். அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் சுகாதார கட்டமைப்பு முழுமையாக சரிவடையும் என தொற்றுநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் சமித கின்னிகே தெரிவித்தாா்.